அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இங்கே தமிழ் பாடத்தில் உள்ள தமிழ் பயிற்சிகளை பார்ப்போம். படம் பார்த்து பெயர் எழுதுவோம். படம் பார்த்து பெயர் எழுதுவோம் என்று சொன்ன பிள்ளைகள், நாங்கள் படங்களை சரியாக பார்க்கணும். இந்த படங்களை சரியாக பார்க்கணும். என்னென்ன படங்கள் இருக்கு என்று சரியாக பார்க்கணும். அவதானிச்சுட்டு அதிலே நாம் சரியான உச்சரிப்போடு எழுதவணும். சரியான உச்சரிப்போடு எழுத வேணும். இப்போ நாங்கள் எழுத்துகள் மாறி எழுதணும் என்று சொன்னால் அந்த சொல்லு பிழையாக வந்துடும் என்ன? அப்போ நாங்கள் படத்தையும் சரியாக அவதானிக்க வேணும், எழுதுகிற எழுத்துக்களையும் சரியான உச்சரிப்போடு சரியாக எழுத வேணும், வடிவாக எழுத வேணும் என்ன? இப்போ நாங்கள் அதில் பார்ப்போம். முதலாவது படம் என்னென்று சொல்லலாம். முதலாவது படம் அணி. முதலாவது என்ன படம் இருக்குது? அணி. இரண்டாவது என்ன படம் இருக்குது? சேவல். மூன்றாவது பாத்து. அடுத்தது கழுகு. அடுத்த படம் குதிரை. இங்கே பக்கம் பாருங்கோ, மேசை, கொக்கு, கதிரை, குரங்கு, நண்டு. இப்போ நாங்கள் இவ்வளத்தின் பேரையும் சரியாக எழுதவோம். எழுதுவோமோ? அணில். முதலாவது என்ன வந்திருக்குது? அணில் என்று வந்திருக்கு என்ன? பாருங்க, சரியான உச்சரிப்போட இருக்குது என்ன? அணில். அணில் என்று சரியான உச்சரிப்போட இருக்குது. அடுத்த பாருங்க, சேவல். ரெட்டை கொம்பு வந்திருக்கிறபடியா வெட்டிய சத்தம் என்ன? நீண்ட ஓசை. சேவல். 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 அடுத்த படுத்து பாபம், வாத்து. அடுத்தது என்ன படம் இருக்குது? பாத்து. அது பாருங்கோ, ப என்று வந்தா பத்து வந்து வந்துடும் என்ன? வரம் இருக்கிறபடியா நீண்ட ஓசை எப்படி வரும்? வாத்து என்று வரும் என்ன? வா இத்து. வாத்து. அடுத்த படத்து பாருங்க என்ன படம் அண்டு? கழுகு. இது என்ன? இது கழுகு என்ன? வானத்தில் பறக்கிறது என்ன? பாருங்கோ, கழுகு. கழுகு. அடுத்தது என்ன படம்? குதிரை. அடுத்தது என்ன படம் இருக்குது? குதிரை. கு தீ டை. குதிரை. சங்கிலி கம்பு இருக்கிறபடியால் என்னென்று வரும்? குதிரை. இங்கே பார்ப்போம், மேசை என்ன இருக்குது? மேசை. மேசை. ரெட்டை கொம்பு இருக்கிறபடியா அது நீண்ட ஓசை. மேசை என்று வரும். அடுத்த படம் கொக்கு. அடுத்த படம் என்ன இருக்குது? கொக்கு. அறம் இருக்கிறபடியால் ஓ என்ற சத்தம் வரும் என்ன? கொ என்று வரும். அறவில்லாட்டி கே என்று வரும். அப்போ இது என்ன சொல்றது? கொக்கு. கொக்கு. அடுத்த படத்தை பாருங்கோ, கதிரை. கதிரை. குடங்கு. குடங்கு. நண்டு. 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 பாருங்கோ, அணில். அணில். சேவல். சேவல். வாத்து. பாத்து. கழுகு. 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 குதிரை. குதிரை. மேசை. மேசை. கொக்கு. கொக்கு. கதிரை. கதிரை. குரங்கு. குரங்கு. நண்டு. நண்டு. பார்த்தீங்களா பிள்ளைகள், அப்போ சரியான உச்சரிப்போட சரியாக படத்தை அவதானித்து எழுதியிருக்கிறோம் என்ன? நாங்கள் இனி அடுத்த பயிற்சி போவோம். சரி பிள்ளைகள், நாங்கள் இவ்வளோ நேரம் படம் பார்த்து பேரழினாங்கள். இப்போ நாங்கள் சொற்களை ஆக்க போகிறோம். சொற்கள் ஆக்குறேன்டா என்ன பிள்ளைகள்?
ஒரு எழுத்தை வச்சு கொண்டு சொல்லாக்குறது, ஒழுங்கு மாறி இருக்கும் எழுத்துக்களை வச்சு என்னது சரியான வடிவத்தை ஆக்குறது, அதுதான் நாங்கள் என்னன்னு சொல்றது சொல் ஆக்குவோம். இப்போ எங்களுக்கு எழுத்துகள் தந்திருக்குது, எழுத்துகள் எல்லாமே எப்படி இருக்குது, மாறி 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 இருக்குதுங்க. சரியான வடிவம் இல்லை, ஆனால் அந்த வடிவத்துக்குரிய எழுத்துக்கள் இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ எப்படி இதை சொல்லாக்குறோம்னு பார்ப்போம். ப ல என்றது, ப ல என்றது நாங்கள் என்னென்று சொல்ல ஆக்குறது, என்ன வடிவ என்ன சொல்லு வரும், பம்லான்னு ஒரு சொல்லி இருக்குதோ இல்லை என்ன. அப்போ எது இந்த வடிவான சரியான வடிவம் எது வரைக்கும், ப ல பழம் என்னண்டு வரும், பழம் என்று வரும் என்ன, பழம் என்று வரும். அடுத்தது பாருங்கோ, வா உம் ந என்றது, வா உம் நே ஏதாவது சொல்லு வருமோ, வா உம் ந இல்லை இல்லை என்ன. அப்போ இந்த சரியான வடிவம் வா ந உம் வானம். அடுத்தது பாருங்கோ, இல் வ ய என்று இருக்கு. அப்போ இதை இது என்ன சொல்ல வரும், வ ய இல் வயல் என்று வரும் என்ன. அடுத்த பாபம் இன் வ டு என்று இன் வ டு என்றதை இன்னொன்று சரியான சொல்ல எடுக்கலாம், வ இன் டு வன் டு. அடுத்த பாபம் கா உம் க, கா உம் க என்றதை இன்னொன்று சரியான வடிவம் எடுக்கலாம், கா க உம் காகம். அடுத்த பாபம் சை தி கு, சை தி கு இது எப்படி நாங்கள் சரியான சொல்ல எடுக்கலாம், கு தி டை குதிரை என்று வரும். அடுத்த பாருங்கோ, இல் சே வ என்று இருக்குது. அப்போ இதை நாங்கள் எப்படி எடுக்கிறது சரியான வடிவமாக, சே வ இல் சேவல். அடுத்த பாபம் கு கோ, கோன்று இருக்கக்கூடாது, ஒற்றை கொம்பு இருக்கக்கூடிய கோ. அப்போ கு கோ என்று இருக்கு, அது எப்படி நாங்கள் எடுக்கலாம், கோ கு கொக்கு என்று வரும் என்ன. அடுத்த பாபம் தூ போ இன், தூ போ இந்தன் இருக்கு. இப்போ என்ன எப்படி எடுக்கிறது, போ இன் து பொந்து. அடுத்த பாபம் இண்டு ந, இண்டு ந அண்டு இருக்கிற சொல் எழுத்துக்களை வச்சு எப்படி சொல்லாக்கலாம், ந இன் டு நண்டு. அடுத்த பாபம் ப ட கு படகு, அப்படியே வந்திருக்கேன்ன, சரியான வடிவம் அப்படியே வந்திருக்கு படகு. அடுத்த பாபம் இங் ச கு, இங் ச கு என்றது எப்படி எடுக்கலாம், ச இங் கு சங்கு என்று இருக்கேன். அப்போ நாங்கள் இனி பாபம் பிள்ளைகள் பாருவோம், இப்போ நாங்கள் சரியான வடிவங்கள் இருக்கா வாசிப்போம். ப ல உம் பழம், ப ல உம் பழம், வா ந உம் வானம், வ ய இல் வயல், வ இண்டு வண்டு, கா க உம் காகம், கு தி டை குதிரை, சே வ இல் சேவல், கோ உக்கு கொக்கு, போ இந்து பொந்து, ந இண்டு நண்டு, ப ட கு படகு, ச இங் கு சங்கு. பார்த்தீங்களா பிள்ளைகள், ஒழுங்கு மாறி இருக்கிற எழுத்துக்களை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒழுங்கான ஒரு சொற்கள் எடுத்துட்டோம், எல்லாம் மாறி மாறி இருக்கிற எழுத்துக்கள் தானே, இப்போ நாங்கள் சரியான வடிவத்தில் எடுத்துட்டோம். அடுத்த பயிற்சிக்கு போவோம். பாப்பம் இதில் என்ன போட்டிருக்குன்னு சொன்னால், உருக்களின்
முதல் எழுத்தை எழுதுவோம். இந்த படங்களின் முதல் எழுத்தை எழுதவன். படங்களின் முதல் எழுத்தை எழுதவன். முதல் எழுத்துனா இது என்ன படம் பிள்ளைகள்? முயல். என்ன படம்? முயல். முயல் என்று சொன்னால் முதல் எழுத்து என்ன வரும்? முயலுக்கு முதல் என்ன எழுத்து இருக்குது? மு. என்ன எழுத்து இருக்குது? மு. அப்ப ய இல் போடுறேன். சரி, அப்ப முதலாவது அவர் எழுத்த மட்டும் போடவணும். மு. இது என்ன படம்? ஆமை. என்ன படம்? ஆமை. ஆமைக்கு என்ன முதல் எழுத்தா வரும்? ஆ. என்ன ஆ? பெரிய சத்தம். ஆ. அடுத்தது பாப்பம் மீன். மீனுக்கு என்ன முதல் எழுத்தா வரும்? மீ. என்ன மீ? நீண்ட ஓசை மீ. வீடு. இதுக்கு என்ன முதல் எழுத்தா வரும்? வி. வி. என்ன வி? என்ன சொல்லி? நீண்ட ஓசை. இது மயில். மயிலுக்கு என்ன முதல் எழுத்தா வரும்? ம. மயிலுக்கு என்ன முதல் எழுத்து? ம. இதை பாருங்க, புத்தகம். புத்தகத்துக்கு என்ன முதல் எழுத்தா வரும்? பூ. புத்தகத்துக்கு என்ன முதல் எழுத்தா வரும்? பூ. இது பூட்டு. பூட்டுக்கு என்ன முதல் எழுத்தா வரும்? பூ. நீண்ட ஓசை. என்ன பூ? அது பூ. புத்தகத்துக்கு பூ, பூட்டுக்கு பூ அண்டு வரும். அடுத்தது நாய். நாய்க்கு என்ன முதல் எழுத்தா வரும்? நா. நீண்ட ஓசை அறவு வரும். என்ன? அப்ப நா அண்டு வரும். அடுத்தது மாம்பழம். முதலாவது எழுத்த என்ன வரும்? மா. நாங்கள் அறவு பூடாமல் எழுதினோம் என்று சொன்னால் குலை வந்துடும். என்ன? அப்போ நாங்கள் சரியான உச்சரிப்பான உச்சரித்து இந்த முதல் எழுத்த போடவனம் பாப்பம். பார்த்தீங்களோ, முயலுக்கு முதல் எழுத்து எழுத்து மு. ஆமைக்கு என்ன எழுத்து முதல் எழுத்து? ஆ. மீனுக்கு என்ன எழுத்து முதல் எழுத்து? மீ. வீட்டுக்கு என்ன எழுத்து முதல் எழுத்து? வி. மயிலுக்கு என்ன முதல் எழுத்து? ம. மயிலுக்கு என்ன முதல் எழுத்து? ம. வீட்டுக்கு என்ன முதல்? புத்தகத்துக்கு என்ன முதல் எழுத்து? பூ. பூட்டுக்கு என்ன முதல் எழுத்து? பூ. நாய்க்கு என்ன முதல் எழுத்து? நா. மாம்பழத்துக்கு என்ன முதல் எழுத்து? மா. முதல் எழுத்துன்னு சொன்னால் முதலாவதாக வார எழுத்த மட்டும்தான் போடுறது. பின்னாலையில் எழுத்துக்கள் எல்லாம் போடுறேன்னா அது முதல் எழுத்து. அது பெயர் எழுத சொல்லி சொன்னால் தான் முழு எழுத்தும் போட வேணும். இது முதல் எழுத்து என்று சொல்லியிருக்கிறபடியால் முதல் எழுத்த மட்டும் போடுறது. சரியோ? நாங்கள் இனி அடுத்த பகுதிக்கு போ. சரியோ பிள்ளைய பாப்பம்? இப்போ நாங்கள் முதல் பார்த்தது படம் பார்த்து பேர் எழுதினாங்கள். சொற்களை மாறி இருக்கிற சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதினாங்கள். என்ன இப்போ நாங்கள் இதை வச்சுக்கொண்டு சொற்களை உருவாக்க போகிறோம். சொற்களை உருவாக்க போகிறோம். எப்படி உருவாக்குறது? இதை பாருங்கோ. இந்த ஒரு வட்டம். என்ன? ஒரு சிறிய வட்டம், ஒரு பெரிய வட்டம். இதுக்குள்ளே நடுவில் ஒரு எழுத்து இருக்குது. அதை சுற்றி வர எட்டு எழுத்துக்கள் இருக்குது. எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? எட்டு எழுத்துக்கள். இந்த எட்டு எழுத்து நடு எழுத்தை வைத்து கொண்டு இந்த எட்டு எழுத்தையும் வச்சு நாங்கள் எட்டு சொல் ஆக்க போகிறோம். எட்டு சொல் ஆக்க போகிறோம். இப்போ பாருங்கோ. க, பா, கா, பா, வி, ப, நி, பு. இந்த எழுத்து இதில் என்ன எழுத்து இருக்குது? இல். இல்லைன்ற எழுத்து இருக்குதுன்னு. இப்போ நாங்கள் வெளியில் இருக்கிற எழுத்துக்களை முதலாவது எழுத்தாகவும் நடுவில் இருக்கிற எழுத்தை இறுதி எழுத்தாகவும் பற்றி நாங்கள் இப்போ சொல் ஆக்க போகிறோம். வெளியில் இருக்கிற எழுத்துக்களை பாருங்கோ. இது க என்று இருக்குது. இது என்ன எழுத்து? இல். அப்போ க இல் கல். என்ன க? இந்த கானாவோட இந்த இல் என்ன விஷயத்தை என்ன வரும்? கல். அதே போல பா இல் பால். கா இல் கால். பா இல் பால். வி இல் வில். ப இல் பல். நீ இல் நில்.
காலம்
பாலம் பாலம் காலை காலை மாதம் மாதம் இப்போ அரவசே திருநாள் எப்படி சொல்லு வந்திருக்கன்னு பார்த்துருக்கலாமே என்ன இங்கால அரவு இல்லாமல் இருக்குது இங்கால அரவு இருக்கிறது என்ன அப்போ நாங்கள் இனி அடுத்த பயிற்சிக்கு போவோம் அரவு நீக்குதல் நீக்குதல்னா என்ன பிள்ளைகள் இல்லாமல் செய்கிறது இப்போ இந்த சொற்கள் எல்லாவற்றிலையும் அரவு இருக்குது இனி நாங்கள் இந்த இதில் அரவை இல்லாமல் செய்ய போகிறோம் அரவை என்ன செய்ய போகிறோம் இல்லாமல் செய்ய போகிறோம் என்ன இல்லாமல் செய்தால் எப்படி சொல்லு வருமென்று பார்ப்போம் பால் என்று சொல்லு பல் என்று வரும் என்ன அரவில்லைன்னு சேர்க்காட்டி பல் என்று வரும் அதுபோல் மாலை என்று சொல்லு அரவு சேர்க்காட்டி மலை என்று வரும் என்னென்று வரும் மலை என்று வரும் அடுத்தது பாதம் என்று சொல்லு அரவு சேர்க்காம விட்டால் பதம் என்று வரும் என்னென்று வரும் பதம் என்று வரும் கால் என்று சொல்லு அரவு சேர்க்காம விட்டால் கல் என்று வரும் அடுத்து பானம் என்று சொல்லு அரவு சேர்க்காம விட்டால் பணம் என்று வரும் என்னென்று வரும் பணம் என்று வரும் பணம் அடுத்தது பாகல் என்று சொல்லு அரவு சேர்க்காம விட்டோம்னா பகல் என்று வரும் என்ன இந்த பாருங்கோ இங்கால அரவு இல்லாத சொற்கள் இருக்குது இங்கால அரவு உள்ள சொற்கள் இருக்குது என்ன இப்போ என்ன கேள்வி என்ன போட்டிருக்குது அரவை நீக்குதல் நீக்குதல் என்றால் இல்லாமல் செய்தல் இல்லாமல் செய்து நாங்கள் இப்போ எழுதியிருக்கிறோம் என்ன எப்படி எழுதியிருக்கிறோம் பாருங்கோ இங்கே பாண்டில் அரவு இருக்குது ஆனால் இங்கே அரவு இல்லை அப்போ இந்த பால் என்று சொல்லு இங்கே பல் என்று மாறிக்கு அதே மாதிரி இங்கே மாண்டில் அரவு இருக்குது ஆனால் இந்த மாக்கு பக்கத்தில் அரவு இல்லை அப்போ இங்கே மாலை என்றது இங்கே மலை என்று வந்திருக்கு இங்கே பாண்டில் அரவு இருக்குது ஆனால் இங்கே பாண்டில் அரவு இல்லை அப்போ பாதம் என்ற சொல்லு பதம் என்ற சொல்லாக மாறியிருக்கு இங்கே கால் என்ற இதில் காண்டது இந்த க என்று அறவில்லாமல் கல் என்று மாறிடுது என்ன இந்த கால் என்றது இங்கே கல் என்று மாறிடுது அடுத்து சொல்லு பானம் என்று சொல்லு இந்த அறவில்லாதால பணம் என்று வந்திருக்கு என்ன அதே பாகல் என்று சொல்லு அறவில்லாதால பகல் என்று வந்திருக்கு சரியா பிள்ளைகள் இப்போ நாங்கள் அறவு சேர்த்தோம் அங்கே சேர்த்து வாசித்தோம் இங்கே அறவை நீக்கி வாசிக்கிறோம் என்ன இதே போல தான் நாங்கள் கூறில் நடிலும் சொல்றாங்களே என்ன பல் பால் மலை மாலை பதம் பாதம் கல் கால் என்ன சொல்றாங்களோ அதே தான் நாங்கள் இங்கே அரவை நீக்கியும் அரவை சேர்த்தும் பார்த்துருக்குறோம் என்ன அடுத்தது வேறுபட்ட சொல்லின் கீழ் கோடு வரைவோம் வேறுபட்ட சொல்லின் கீழ் கோடு வரைவோம் இதில் பாருங்க பிள்ளைகள் இதில் வேறுபட்ட சொல்லு நாங்கள் வேறு வேறு விதங்களில் பார்க்குறாங்களே என்ன ஆனால் இதில் நாங்கள் எப்படி பார்க்குறோம் என்று சொன்னால் இரண்டு சொற்களுக்கு அரவு இருக்கிறது ஒரு சொல்லுக்கு அரவு இல்லைன்னா ஒரு சொல்லுக்கு அரவு இல்லை அப்போ அந்த வச்சு கொண்டு தான் நாங்கள் இப்போ வேறுபட்ட சொல்லை பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க இப்போ இதில் பாண்டு வந்திருக்கேன் இதில் பாண்டு பாண்டு தந்திருக்கு அதே எழுத்துக்கள் இங்கேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது ஆனால் எங்கே அந்த பாண்டு அரவில்லை பாருங்க பாம்பு அரவு இருக்குது பாடம் என்றதுலேயும் அரவு இருக்குது ஆனால் ஒரு சொல் இதில் பள்ளி என்றதில் ப மட்டும்தான் இருக்கு என்ன அப்போ இதில் இது வேறுபட்ட சொல்லாக இருக்கும் பா பெண்டு தரம் வந்திருக்கிறபடியால் ஒரு சொல்லு தான் வேறுபட்டு இருக்கேன்னா மூன்று சொற்கள்லே ஒரு சொல்லு தான் அரவு இல்லாமல் இருக்குது மற்ற ரெண்டும் அரவோடு இருக்குது அப்போ இதில் வேறுபட்ட சொல்லு எது பள்ளி சரியும் அடுத்தது பாப்பா இந்த கா என்ற எழுத்தில் பாருங்க இங்கேயும் கா இருக்குது இங்கேயும் கா இருக்குது அப்போ எங்கே கா இல்லை கலை கலைன்றதுல தான் என்ன இல்லை
அரவ இல்ல அடுத்து பாருங்க சா அதே சா சாண்டெடுத்து இங்கேயும் சா இருக்கு இங்கேயும் சா இருக்கு அப்ப இங்க சா இல்ல சங்கு என்ன சங்குன்றதுல தான் அரவ இல்ல அப்ப அந்த பேர் பட்ட சொல்லது சங்கு அடுத்து பாருங்க வாண்டெடுத்துல பாருங்க இங்க வானத்துக்கும் அரவ இருக்கு வாத்துக்கும் அரவ இருக்கு அப்ப இங்க அரவ இல்ல வயல் என்ற சொல்ல தான் அரவ இல்ல அப்ப பேர் பட்ட சொல்லது இதுல வயல் அடுத்து பாருங்க மா மாண்டெடுத்து பாருங்க இங்கேயும் மாண்டெடுத்து இருக்கு இங்கேயும் மாண்டெடுத்து இருக்கு ஆனா இங்க இல்ல மரம் என்ற சொல்லில அரவ இல்லேன்ன அப்ப அதான் வேறுபட்ட சொல் அடுத்து இப்ப இந்த தா என்ற இடத்துல இங்கேயும் தா இருக்கு இங்கேயும் தா இருக்கு அப்ப இதுல தா என்ற இடத்துல இல்லேன்ன அரவ இருக்கு அப்ப இதுல எது வேறுபட்ட சொல்லா இருக்கும் தா என்ன சரி அடுத்து இதுல நா இருக்குது இங்கேயும் பாருங்க நா இருக்குது இங்கேயும் நா இருக்கு ஆனா இங்க நா இருக்குதோ இல்லேனா நாண்ட இருக்கு அப்ப இது எது வேறுபட்ட சொல்லு நாகம் சரியோ இப்ப பாருங்க பாண்டடுத்து இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது மாண்டடுத்து இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது த என்ற அடுத்து இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குதுனா அதே மாதிரி ந என்ற அடுத்து இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு ஆனால் இப்ப இல்லாத சொல்ல எதுண்டு பாப்போமா இல்லாத சொல்ல எதுண்டு பாப்போம் சரி பாப்போம் இப்போ வந்திருக்கேன அப்ப பாடம் பாம்பு ரெண்டுலேயும் பாவண்ணா இருக்கிறபடியால் இங்க பானா இல்லாத சொல்லு வந்திருக்கு பள்ளி அடுத்தது காவண்ணா ரெண்டு இடத்துலையும் இருக்கிறபடியால் இங்க கலை என்றதுல வேறுபட்ட சொல்லு சா என்ற எழுத்து ரெண்டு தரம் இருக்கிறபடியால் சங்கு என்றதுல ச இல்ல அப்ப அது வேறுபட்ட சொல்லு வா என்ற எழுத்து ரெண்டு தரம் இருக்கிறபடியால் இந்த பயல் என்றதுல அரவு இல்லை அப்ப அது வேறுபட்ட சொல்லு அடுத்தது அடுத்தல மா என்ற எழுத்து ரெண்டு தரம் இருக்கிறபடியால் இந்த மரம் என்றதுல இல்லை அப்ப அது வேறுபட்ட சொல்லு த என்றதுல ரெண்டு ரெண்டு சொல்லத்த இருக்கிறபடியால் ஒரு சொல்லு தா என்று அப்ப அது வேறுபட்ட சொல்லு இந்த ந என்றது ரெண்டு தரம் இருக்கிறபடியால் இந்த ஒரு சொல்லி நாகம் என்ற சொல்லில அரவு இருக்குது அப்ப இது வேறுபட்ட சொல்லு இப்ப நாங்கள் வேறுபட்ட சொல்ல இந்த எழுத்துக்களை வச்சு பார்த்துருக்குறோம் என்ன வேறுபட்ட சொல்லி நாங்கள் வேறு வேறு வடிவங்களை எல்லாம் பார்க்கலாம் ஆனால் உங்களுக்கு இந்த அரவு வச்சு கொண்டு அரவு இருக்கிறது இல்லாத வச்சு கொண்டு நாங்கள் வேறுபட்ட சொல்லு பார்த்துருக்குறோம் என்ன பாடம் பாம்பு பள்ளி இப்போ பள்ளி வேறுபட்ட சொல்லு காடு கால் கலை இல்லை கலை வேறுபட்ட சொல்லு சாலை சங்கு சாடி இதில் வேறுபட்ட சொல்லு சங்கு வானம் வயல் வாத்து இதில் வேறுபட்ட சொல்லு வயல் மரம் மாலை மாம்பழம் இதில் வேறுபட்ட சொல்லு மரம் தாய் தமிழ் தம்பி இதில் வேறுபட்ட சொல்லு தாய் நாகம் நகர் நகம் இதில் வேறுபட்ட சொல்லு நாகம் நாங்கள் இவ்வளவு நேரமும் தமிழ் பாடத்தில் படம் பார்த்து பெயரெழுதினாங்கள் ஒழுங்கு மாறி இருக்கும் சொற்களை வைத்து ஒழுங்கான சொற்கள் ஆக்கினாங்கள் சொற்சக்கரத்தை வைத்து கொண்டு சொல் ஆக்கினாங்கள் மற்றது அரவு நீக்கி எழுதினாங்கள் அரவு சேர்த்து எழுதினாங்கள் வேறுபட்ட சொல்லின்கீழ் கோடு பிறந்தினாங்கள் என்ன இப்போ நாங்கள் இவ்வளவு பயிற்சிகளும் செய்திருக்கிறோம் உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த வகுப்பை முடித்துக்கொள்ளும்